தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு மக்கள் பாரதம், இதுல நாம சித்ராங்கனது சரித்திரத்தை பார்க்க போகிறோம். சித்ராங்கதன் வந்து சந்தனவுக்கும் சத்தியவதிக்கும் திருமணமான பிறகு பிறக்கும் முதல் குழந்தை. பட் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. முதல்ல பீஷ்மர், இவருக்கு திருமணம் ஆகி இருந்ததா அப்படின்ற ஒரு சர்ச்சை. எனக்கு என்னவோ இதுக்குள்ள நம்ம நுழைவது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, வசிஷ்டர் அவர் வந்து அந்த வசுக்கள் சரண்டர் ஆகும்போது சொல்றாரு, இவனுக்கு சந்ததி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கங்காதேவி, குழந்தை பிறந்தவுடனேயே அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து சந்தனவிடம் ஒப்படைக்கின்றார்கள். அப்பா இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களா அவங்களே? சந்தேகம்தான் இல்லையா? அடுத்தது அப்படி கல்யாணம் நடந்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமே, இந்த மாதிரி இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி வசிஷ்யர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காரு, சுக்கராச்சாரியார்கிட்ட கத்துட்டு இருக்கார், பரசுராமர்கிட்ட இருக்க எல்லா அஸ்திரமும் இவருக்கு தெரியும். இதெல்லாம் சொல்றவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும் இல்லையா? வியாசர் அந்த மாதிரி எதுவும் எழுதவில்லை. அடுத்தது இங்க சந்தனவிடம் வந்த பிறகு அவர் வந்து இளவரசு பட்டம் கட்டுகிறார். ஆனாலும் கல்யாணம் அவர் நடத்தவில்லை. இப்ப இதை கூட வச்சுட்டு சில பேர் கேட்கலாம், பாத்தீங்களா சார், ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததனால்தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணி வைக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நான் அப்படி நினைக்கல. என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை பீஷ்மருக்கு ஒரு சிலர் சொல்ற மாதிரி திருமணம் ஆகி இருந்து மனைவியை பிரிந்திருந்தார் என்றால் அந்த நேரத்துல சந்தனு புத்திர கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாரா? பிள்ளைக்கு கல்யாண வயசு வரல, கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவதற்கும் உள்ள வந்து மனைவியை பிரிந்து வாடும் போது அப்பா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா? அதனாலேயும் வந்து இந்த திருமணம் அப்படின்றது நடந்ததாக நான் கருதவில்லை. அடுத்தது முக்கியமான கேள்வி நண்பர்கள் கேட்டிருந்தாரு, சந்தனு வந்து பீஷ்மருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். என்னன்னா, நீ விரும்பும் போதுதான் யமனே உன்கிட்ட வர முடியும். நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் அவர் என்ன முனிவரா, எப்படி வரம் கொடுக்க முடியும்? நீ நினைச்சாதான் யமன் உன்கிட்ட வருவான் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? அது பலித்திருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனாலதான் வந்து அந்த போர்க்களத்துல அவர் உத்தராயண புண்ணிய காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்கார். அவர் நினைக்கும் போதுதான் உயிர் பிரியும் இல்லையா? இந்த ஒரு வரத்தை ஒரு அரசனால் கொடுக்க முடியுமா அப்படின்னு, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் வந்து அரசர் மட்டும் இல்லை, ராஜரிஷி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ராஜரிஷிகளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இது வந்து முனிவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு வரம் கொடுக்கணும், சாபம் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை நண்பர்களே. இன்றைக்கும் நீங்க புராணங்களை விடுங்க, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்களை இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். பெரும்பாலும் நமக்கு பட்டுன்னு ஞாபகம் வருது, யாராவது ஒருத்தர் வைத்தறிச்சல்ல சாபம் கொடுத்து அது பலித்து யார வந்து அவங்க சாபம் கொடுத்தாங்களோ அவங்க அந்த துன்பத்தை அனுபவிப்பதை நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், அவங்க வந்து வயிற்றுச்சலோட நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு அந்த வஞ்சித்தமனை பார்த்து சொன்ன சொல் பல நேரங்களில் பலித்திருப்பதை நம்ம பார்த்துருக்கலாம். அந்த டைம் வேணா வந்து வித்தியாசப்படலாம், சில பேருக்கு வந்து உடனடியாக நடக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் தள்ளி நடக்கலாம், ஆனால் நடந்திருக்குன்றதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா? அப்ப இந்த சாபம் எப்படி பலிக்கின்றது? அதே மாதிரி ஒரு சிலரை நாம சொல்வோம், ஐயோ அவனுக்கு வந்து கரிநாக்கு, சொன்னா பலிச்சிரும் அப்படின்னு. அது கரிநாக்கா இல்ல வந்து நாக்கு முழுக்க கரியா இருக்கா, அதெல்லாம் வேற விஷயம். இதுல காமாட்சிநாதன் ஐயா அவர்கள் கூட கமெண்ட்ல போட்டிருந்தாரு, 12 வருடங்கள் நீங்க உண்மையே பேசி வந்தீங்கன்னா உங்களுடைய வாக்குக்கு சக்தி இருக்கின்றது அப்படின்னு. பாரதியார் சொல்லியிருக்காரு, வாக்கிலே ஒளி உண்டாம் அப்படின்னு. அப்ப நான் சொல்ற வார்த்தையில அது பல்பு போட்டு எரிஞ்சுக்கின்னு வருமா அப்படின்லாம் கிருகுத்தனமா கேட்கக்கூடாது. அந்த வாய்மையின் வழியிலேயே, தர்மத்தின் வழியிலேயே செல்பவர்கள் அவங்களுடைய வாக்குக்கு சக்தி இருக்கின்றது அப்படின்றத வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். பெரும்பாலும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது. உண்மையிலேயே சில விஷயங்கள் அங்க அது ஆசீர்வதிக்கப்படுபவர்கள் இல்லை வாழ்த்தப்படுபவர்கள் நேரம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவராசன் நல்லா இருக்கணும், அவன்
அப்படின்னு எத்தனையோ பேர் வாழ்த்தியிருப்பார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்த்து அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் இந்த தர்மத்தின் பாதையிலேயே இத்தனை வருஷங்கள் இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல காரியம் செய்து அதனால் பயனடைந்தவர் மனசார வாழ்த்துறாங்க பாருங்கள், அதற்கும் சக்தி இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அது ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்த அந்த கோடிக்கணக்கான அவரது ரசிகர்கள் அந்த காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் இருந்த சென்னையில் தெரு முழுக்க ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீர், அந்த பாட்டு தாங்க போயிட்டு இருக்கோம். எல்லா கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து சாமிக்கு வேண்டின்னு மொட்டை போடுறது, இல்லைன்னா அழகு குத்திக்கிறது, இல்லை வந்து அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவர் ஆஸ்பத்திரியில் இருந்த காலகட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா அத்தனை கோவில்களிலும் அவ்வளவு கூட்டம் இருந்தது, பிரார்த்தனை இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு போலி வேஷம் போடுற மாதிரி கிடையாது, உண்மையான அவரது தொண்டர்கள் அவர் மேல இருந்த உண்மையான பாசத்தினால வேண்டுதல். சோ அதுதான் எம்ஜிஆர் அவர்களை காப்பாற்றியது அப்படின்னு சொல்வாங்க. அதனாலையும் சந்தனு வந்து தர்மத்தின் வழி தவறாமல் ஆட்சி செய்தவர் அப்படின்றதுனாலையும் அவருடைய வாக்குக்கு இந்த சக்தி இருந்தது அப்படின்னு நான் நம்புறேன். சார், அப்ப கூட வந்து என்ன சார், சாவை தடுத்து நிறுத்தக்கூடிய பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த மனோசக்தி, எண்ணங்களின் சக்தி. இதை பத்தி இன்னும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கல. அந்த காலத்துல நமது ரிஷிகள், நமது முன்னோர்கள், முனிவர்கள் அவங்கெல்லாம் வந்து இதை நல்லா தெரிந்து வைத்திருந்தனர். இந்த டெலிபதி அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குங்க, பட் அதை பத்தி கன்க்ளூசிவா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம வாழ்க்கையிலேயே எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குன்றதை பார்ப்போம். என்னோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. ஒரு தடவை நான் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வருது, ஆஹா ஒண்ணுமே இல்லையே தின்றதுக்கு, சும்மா தக்காளியை வெட்டி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ரெண்டு ஐஸ் துண்டை போட்டு தின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேங்க. இந்த மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமெல்லாம் நினைக்கல. என் ஒய்ஃப் ஃப்ரிட்ஜ்லேருந்து தக்காளி எடுத்து இதை கட் பண்ணி சர்க்கரை போட்டு தரட்டான்னு கேட்குறாங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கும்போது நடந்த நிகழ்வு. ஒரு முறை வந்து நான் ஆஃபீஸில் இருக்கேன், அது வந்து என்னுடைய வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் அப்படின்றதுனால காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவேன். ஸோ அங்கே ஒரு காலேஜ் இருந்தது, அங்கே ஈவினிங் காலேஜ் வர பசங்க அவங்க வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க என் வீட்டிலேருந்து. அது என்னோ தெரியலங்க, திடீர்னு 11 மணிக்கு அப்படியே உக்காந்துட்டு இருக்கும்போது, எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, பிறந்த நாளே கல்யாண நாள் எதுவுமே கிடையாது, திடீர்னு பாயசம் குடிக்கணும் போல ஆசை வந்ததுங்க. நான் இருந்த இடம் பொட்டல் காடு, ஒன்றும் கிடைக்காது. பார்க்குறேன் மத்தியானம் அந்த பையன் டிஃபன் கேரியரை கொண்டு வந்து கொடுக்குறான், 3 அடுக்கு, ஒன்றில் சாம்பார் சாதம், ஒன்றுல தயிர் சாதம். 3வது அடுக்கில் பார்த்தீங்கன்னா காய் வச்சிருப்பான்னு நினச்சேன், அதை வந்து அந்த தயிர் சாத்திரியே வச்சுட்டு 3வது அடுக்கில் பாயசம், சேமியா பாயசம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சொல்ல போனா இது வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் அந்த காலத்துல இருந்தான்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் அது எளிதாக இருந்தது, இப்போ வந்து கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து 17x18 அப்படின்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது டக்குன்னு சொல்லுவோம், இப்போ கேட்காதீங்க எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு கடைக்கு போறேன், 30 ரூபா ஒரு ஐட்டம், 3 ஐட்டம் வாங்குறேன், 100 ரூபாய கொடுக்குறேன், கேல்குலேட்டர் எடுத்து 30x3 அப்படின்னு போட்டுட்டு -100 கணக்கு போடுறாங்க அந்த கவுண்டர்ல இருக்க பொண்ணுங்க. அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா 2x2=4 அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே, ஆஹா இவர் வந்து அதிசய சக்தி வாய்ந்த மனிதர்னு சொல்லுவாங்க போல. சோ அதனால சந்தனு இந்த வரம் கொடுத்திருப்பது அப்படின்றத வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இதுல இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார் நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல, அதாவது சார் கங்கை வந்து இந்த 7 குழந்தைகளை கழுத்தணர்ச்சி கொண்டு தண்ணியில போட்டாங்க இல்லையா, அதற்கான பாவம் அவர்களை சேராதா அப்படின்னு கேட்டிருந்தார். அருமையான கேள்வி. அது நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல கேள்வியை அனுப்பும் போது உங்களுடைய ஊர், குறைந்தபட்சம் உங்களுடைய பெயரையாவது நீங்க சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா சொல்றதுக்கு ஏதுவாக இருக்கும், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, இந்த கங்கை அவள் வந்து குழந்தைகளை கொன்றது பல இடங்கள்ல லிங்க் ஆயிருக்கு. நம்பர் 1, இது வந்து கங்கையிடம் வைக்கப்பட்ட வேண்டுகோள். யாரு அந்த அஷ்ட வசுக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்கள் பிறந்த உடனே எங்க கழுத்து நெரிச்சு கொண்டுடுங்கோ. இதுக்கும் சாங்ஷன் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா வசிஷ்டர்
அவர்கிட்ட போயிட்டு இந்த அஷ்டவசுக்கள் கேட்குறாங்க, ஐயா ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டோம், இது மாதிரி சாபம் கொடுத்துட்டீங்களே அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு, சரி சரி நீங்கெல்லாம் கூட இருந்தீங்க, அந்த தியோ இருக்கான் பாருங்க, அவன் தான் இதுக்கெல்லாம் சூத்திரதாரி, அதனால நீங்கள்லாம் வந்து பிறந்த உடனே செத்து சொர்க்கலோகம் போயிடலாம், ஆனா அந்த தியோ அவன் இங்கேயே கிடக்கணும், அவனுக்கு சந்ததி இருக்காது, அத்தந்தைக்காக பெரிய தியாகங்களை செய்வான் அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஏழு பேரும் அதனால தான் கங்கை கிட்ட கேட்கிறாங்க, தயவு செஞ்சு நாங்க பிறந்த உடனே எங்களை கொன்னுடுங்கோ, சாப விமோசனம் அது. அதனால கங்கை அவர்கள் பிறந்த உடனே அவர்களை கொன்று விடுகிறாள். அப்போ ஒன்று அந்த வசுக்கள் கேட்டுக்கொண்டது, அடுத்தது வசிஷ்டர் கொடுத்த சாப விமோசனம். அப்போ இதையெல்லாம் அவள் வந்து இவங்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் செய்யவில்லை, ஒரு வேண்டுகோளுக்கு இணங்கி, சொல்லப்போனா விதிக்கு கட்டுப்பட்டு. விதி அப்படின்னா இந்த இடத்துல ஃபேட் அப்படின்ற அர்த்தம் கிடையாது, தப்பா புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இந்த இடத்துல நான் சொல்ற விதி அப்படின்றது ரூல், இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். விதிக்கப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்த உடனேயே வந்து இறந்து சொர்க்கலோகம் போக வேண்டியது அப்படின்றது தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ஷன் ஆர் ரூல் கவர்னிங் த பர்த் ஆர் த கர்ஸ். அதனால அந்த விதியை ஃபாலோ பண்ணதுனால கங்கைக்கு இந்த பாவம் சேராது. இன்னொரு ஆச்சரியமான ஒற்றுமை பாருங்க, பீஷ்மர் தேவவிரதன் எட்டாவது குழந்தை, இதே மாதிரி இன்னொரு எட்டாவது குழந்தை யார் தெரியுதா, கிருஷ்ணர். இன்னொரு ஆச்சரியமான ஒற்றுமை, இங்க வந்து அதற்கு முன்பு பிறந்த ஏழு குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், ஆனா அங்க ஏழு குழந்தைகள் இல்லை, அந்த ஏழாவது குழந்தை வந்து கர்ப்பம் மாற்றி வைக்கப்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எட்டாவது குழந்தையே மாற்றி வைக்கப்படுகின்றது. இந்த எட்டாவதாக பிறந்த பீஷ்மர், எட்டாவதாக பிறந்த கிருஷ்ணர், இரண்டு பேரும் அந்த குருஷேத்திர யுத்தத்துல எதிரெதிர் அணிகளில் இருக்கின்றார்கள். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எட்டாவது குழந்தையான கிருஷ்ணர் அவர் என்ன பண்றாரு, இந்த எட்டாவது குழந்தை பீஷ்மருக்காக வேண்டி தனது சபதத்தை மீறுகிறார். ஆனா கொஞ்சம் டெக்னிக்கலா பூந்து விளையாடுறார் கிருஷ்ணர், எல்லா இடத்துலயும் அவர் அது மாதிரிதான் பண்றாரு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த எட்டாவது குழந்தை பீஷ்மர் என்ன பண்றாரு, இவரே சபதத்தை மீறி விட்டார், அதனால என் சபதத்திலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு இவரும் கொஞ்சம் டெக்னிக்கலா அப்ளை பண்றார். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ரைட், இப்ப வந்து அந்த சித்ராங்கதன் சரித்திரத்துக்கு வருவோம். சந்தனு சத்யவதி, இந்த சத்யவதிக்கு வந்து பரிமளகந்தி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது, ஏன்னா முன்னாடி மத்ஸ்யகந்தி அப்படின்ற பெயர் இருக்கின்றது. அதனுடைய காரணம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் சத்யவதி வந்து இந்த மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னும் போது அந்த மண் சார்ந்த கடல் சார்ந்த அந்த மனம் தானே இருக்க முடியும், எப்படி வந்து இந்த மாதிரி அபூர்வமான வாசனை இருக்க முடியும்னு கேட்டிருந்தாரு. அது இந்த மகாபாரதம் தொடரோடு அதற்கான காரணங்களும் வருகின்றது, அப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சத்யவதிக்கு மத்ஸ்யகந்தி முதல் பெயர், ஏன்னா மீன் வாசனை உடையவர் அப்படின்னு, அதுக்கப்புறமா அவர் பரிமளகந்தி ஆகிறார், சத்யவதின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. சந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் முதல்ல சித்ராங்கதன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை வந்து பயங்கரமான புத்திமான், பயங்கரமான ஒரு வீரனாகவும் இருக்கின்றான். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து விசித்திர வீரியன் அப்படின்னு இன்னொரு பலசாலியான மகன் ஒருவன் பிறக்கிறான். இந்த சித்ராங்கதன் பார்த்தீங்கன்னா புத்தி அதிகம், அதுக்கேத்த மாதிரி வீரம் பராக்கிரமம் இதுவும் அதிகம். அவருடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற மனிதர்கள் அரசர்கள் அவங்கெல்லாம் இவருக்கு ஈக்குவல் கிடையாது. அவர் வந்து தேவர்கள் கந்தர்வர்கள் அவங்களோட தான் அவர் வந்து சண்டை போடுறதே, அப்பேற்பட்ட ரேஞ்ச் அவர். இப்படியே வந்து அவர் இருக்கும்போது இதே பேரையுடைய இன்னொரு கந்தர்வன், அவன் பேரும் சித்ராங்கதன் அப்படின்னு, அவன் என்ன பண்றாங்க, இந்த வந்து என்னப்பா நீ வந்து பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி நிக்கிற, நானும் கந்தர்வன், எனக்கும் சித்ராங்கதன் பேர் இருக்கு, ஒன்னு செய், ஒரே பேர்ல ரெண்டு பேர் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆயிரும் நாளைக்கு, அதனால உன் பேரை மாத்திக்கும். இந்த சித்ராங்கதன் இவருடைய ரேஞ்சே வேற, தேவர்கள் கந்தர்வர்கள் இப்படித்தான் அவரு வந்து சண்டை போட்டுக்கிறாரு, அவங்கிட்ட போயிட்டு நீ பேரை மாத்திக்கன்னா, நீ கந்தர்வனா இருந்தா உனக்காக நான் பேரை மாத்திக்கணுமா, அதெல்லாம் முடியாது. அப்போ அந்த கந்தர்வன் சொல்றான், அப்போ ஒண்ணு செய், என்னோட சண்டைக்கு வா. உடனே இந்த சித்ராங்கதன், அதாவது சந்தனு சத்யவதியின் மகன் சித்ராங்கதன், அதுக்கு நான் தயா, எந்த கந்தர்வம் மாட்டுவான்னு காத்துட்டு இருந்தார் போல இருக்கு இந்த சித்ராங்கதன்.
ரெண்டு பேருக்கும் வந்து ஹிரண்பதி ஆற்றின் கரையில் பயங்கரமான யுத்தம் நடக்கின்றது. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இந்த யுத்தம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி யுத்தத்தின் முடிவில் இந்த சித்ராங்கதன், அதாவது சந்தனு சத்தியவதிக்கு பிறந்த மகன் சித்ராங்கதன், அவன் வந்து கொல்லப்படுகிறான். இந்த துக்கமான செய்தி இங்க அரண்மனைக்கு வந்து சேருகின்றது. இப்ப அடுத்து இருக்கிறது இளைய மகன் விசித்திர வீரியன் மட்டும்தான். அவனுக்கு வந்து இன்னும் பட்டாபிஷேகம் கட்டும் அளவுக்கு பருவம் வரவில்லை. மீண்டும் அடுத்த பருவம் இணைந்திருப்போம். வணக்கம்.